வேப்பமரம் என்றாலே முதலில் நமக்கு நினைவுக்கு வருவது வேப்பமரத்தையும் வேப்பிலையையும் கடவுள் என்று பூஜித்து வணங்கி வருவதுதான் அடுத்து இதனுடைய குச்சிகள் விறகாகவும் இலைகள் விவசாயத்திற்கு உரமாகவும் இலையின் சாறு ஆயுர்வேத மருத்துவத்தில் மிக பெரிய அளவில் நோய்களை குணப்படுத்த பங்களிக்கிறது மரம் வாசற்படி ஜன்னல் மேஜை என பல வகையில் மர வேலைப்பாடுகளிலும் பங்கு வகிக்கிறது இதனுடைய கொட்டையிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் விவசாயத்தில் பூச்சி விரட்டியாகவும் இதன் புண்ணாக்கு பயிர்களுக்கு உரமாகவும் பயன்படுகிறது இப்படி பல வகையில் நமக்கு பயன் தரக்கூடிய வேம்பை யாரும் நடுவு செய்து தேக்குத்தோப்பு தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு மாந்தோப்பு போல தோப்பு வளர்ப்பதாக தெரியவில்லை மழைக்காலங்களில் காலங்களில் மழை நீரில் விதைகள் அடித்து வரப்பட்டு முளைத்து மரமாவதும் பறவைகள் வேப்பம்பழத்தை சாப்பிட்டு ஆங்காங்கே போடுவதாலும் காடுகளிலும் விவசாய நிலங்களில் வரப்புகளிலும் தானாகவே முளைத்து வளர்ந்து மரங்களாக காணப்படுகிறது இது வருஷத்துக்கு ஒரு முறைதான் பூ பூத்து காய் காய்க்கும் தன்மை கொண்டது இதனுடைய காப்பு சீசன் ஜூலை ஆகஸ்ட் மாதமாகும் இந்த சீசன் காலங்களில் இதனுடைய கொட்டையை சேகரிக்க கிராம மக்கள் ஒரு முழு வேலையாகவே கருதி வேப்ப மரங்களை தேடி சென்று வேப்பம் கொட்டைகளை சேகரித்து விற்பனை செய்யப்படுவதுண்டு போன வருஷம் வேப்பங்கொட்டையின் விலை ஒரு கிலோ எண்பது ரூபாய் வரை விற்பனையானது இந்த வருஷம் தற்போதைய விலை அறுபது ரூபாய்க்கு நேரடியாகவே வியாபாரிகள் கிராமத்திலேயே வந்து வாங்கி செல்கிறார்கள் இதனுடைய தரமான பயன்களை நம் முன்னோர்கள் முதல் இன்று வரை அறிந்து வைத்துள்ளதால்தான் வேம்புக்கு மிகப்பெரிய மதிப்பு கிராமங்களில் ஏராளமான வேப்பங்குச்சிகள் இருந்தும் அதன் பயன்களை அறிந்தும் அதை உதாசீனப்படுத்தி நவீன காலத்தில் சிலர் மூழ்கி பேஸ்ட் பிரஷுடன் பல் துலக்குவதை நம்மால் பார்க்க முடியும் இதெல்லாம் வீண் செலவுகளுக்கு வழிவகைகள் தான் வேம்பு இல்லாத கிராமமில்லை அதில் பல் துளைக்கினால் நோயும் இல்லை என்ற நம் சான்றோர்களின் சொல்லுக்கு மதிப்பளித்து இனியாவது வேம்பின் பயனை அறிந்து வேம்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்